ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அபாகஸோட ஃபார்முலா. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருக்கும். மறுபடியும் இதில் ஃபார்முலா வேறு பண்ணணுமா அப்படின்னு இருக்கும். அபாகஸ் பொறுத்தவரையும் ஃபார்முலாவை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நமக்கு எப்பயாவது ஒரு ஆபத்துன்னு வரும்போது, ஏதாவது ஒரு ஹெல்ப்னு வரும்போது நம்ம ஃப்ரெண்டை தான் கேட்குறோம் இல்லையா. ஸோ கேல்குலேஷன்ஸ் பண்ணும்போது இங்கே சில ஹெல்ப் நமக்கு தேவைப்படும். எப்போ தேவைப்படும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே 4 இருக்குது. இந்த 4 நம்ம வந்து ஆட் 1 கேல்குலேஷன்ஸில் வந்ததுன்னா நமக்கு அங்கே பீட்ஸ் கிடையாது. இப்போ வந்து இதை நம்ம ஆட் பண்ண முடியாது, பட் மைனஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லை அப்படின்னும்போது நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா தேவைப்படும். இஃப் இன்கேஸ் இங்கே 9 வந்துருச்சு, இப்போ 9 ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு பீட்ஸ் கிடையாது. இந்த ரெண்டு சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆட் பண்ணும்போதோ இல்லை லெஸ் பண்ணும்போதோ பீட்ஸோட அவைலபிலிட்டி, அங்கே அவைலபிளாக பீட்ஸ் இல்லை அப்படின்னா தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலா வந்து ரெகுலராக வந்து எல்லாருமே வந்து மெமரி பண்ணிக்குவாங்க. ஸோ மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அதை அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் பிரெயினபிள் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் மெமரியெல்லாம் பண்ண போகிறதில்லை. அதுக்கு பதிலாக அந்த ஃபார்முலா வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. இந்த ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கதை சொல்கிறேன், அந்த கதை மூலமாக நீங்கள் அந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபார்முலா வந்து ஒரு ஸ்டோரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டோரி மூலமாக நம்ம அந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி, நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்முலாவை அபாகஸில் யூஸ் பண்ண போகிறோம். எப்போது அப்படின்னா, ஆட் பண்ணும்போதோ லெஸ் பண்ணும்போதோ பீட்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா அப்போ அந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அபாகஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபார்முலாவுக்கு வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஸுன்னு பேருன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் அப்படி பேர் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பையன் இங்கே உட்காந்துட்ருக்கான், அவன்கிட்ட ஒரு பென்சிலோ இல்லை பென்னோ இல்லைன்னா அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டை தான் கேட்பான் இல்லைங்களா. ஸோ அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா அவன்கிட்ட பென்சிலோ இல்லை பென்னோ இல்லைன்னா தான் பக்கத்தில் கேட்பான். ஒரு வேளை வச்சுட்டு கேட்டால் அவன் தரமாட்டான். இஃப் இன்கேஸ் அந்த பக்கத்தில் இருக்கிற பையன்ட்டையும் அந்த பென்னோ பென்சிலோ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து இருக்க பையன்ட்டை அடுத்த ஃப்ரெண்டுகிட்ட கேட்பான். ஸோ இதுதான் வந்து வழக்கம் இல்லையா, எல்லாமே நம்ம கிளாஸில் இப்படி தான் பண்ணுவோம். ஸோ இதைத்தான் வந்து இங்கே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அபாகஸை பொறுத்த வரைக்கும். அதாவது ரெண்டு ஃபார்முலா, அதாவது நம்பர் 5 and 10, இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே ஃப்ரெண்டு. 5 ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிகாஸ் 10 சின்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியும். அண்டு அதே மாதிரி தான் 10 வந்து பிக் ஃப்ரெண்ட் அப்படின்னு பேர், ஏன்னா 5 பெரிய நம்பர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது. அதாவது அந்த ஸ்மால் ஃப்ரெண்டு அப்படின்றது பக்கத்தில் இருக்கிற பையன் மாதிரி, நீங்கள் ஒன்ஸ் கேட்ட இமீடியட்டாக பக்கத்தில் யாரை நீங்கள் கேட்க முடியுமோ அவனை மாதிரி, அவன்கிட்ட இல்லைன்னா அடுத்து இன்னும் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், அதாவது பிக் ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் கேட்குற மாதிரி. இது எப்போ என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னா, பென்னோ பென்சிலோ நீங்கள் கேட்க போகிறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே 4 இருக்குது. இந்த 4 நீங்கள் 1 ஆட் பண்ணணும். ஸோ 1 ஆட் பண்ணுறதுக்கான பீட்ஸ் அங்கே கிடையாது. அப்போ நீங்கள் 5 ஆட் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ண போகிறீங்க. அதாவது இந்த 5 யார், ஸ்மால் ஃப்ரெண்ட். இங்கே ஆட் பண்ண 1 இல்லை அப்படின்றதால நீங்கள் ஃப்ரெண்டை ஹெல்ப்பு கூப்பிட்றீங்க. அதாவது ஸ்மால் ஃப்ரெண்டை ஹெல்ப் கூப்பிட்டு ஸ்மால் ஃப்ரெண்டை ஆட் பண்ணிவிட்டு, இட் மீன்ஸ் 5 ஆட் பண்ணிவிட்டு 4 லெஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இது ஒரு பக்கம். இஃப் இன்கேஸ் அடுத்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 9 இருக்குது. ஸோ 9 வந்து அதனோட 1 ஆட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மால் ஃப்ரெண்டை கூப்பிட்றீங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் வந்து அங்கே அவைலபிள் கிடையாது, பிகாஸ் அதுவுமே ஆன்சர் லைனில் இருக்குது. அப்போ ஸ்மால் ஃப்ரெண்ட் வர முடியாது இல்லையா. ஸோ அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய பிக் ஃப்ரெண்ட், அதாவது நம்ம பென்சில் கதை சொன்னோம் இல்லையா, பக்கத்தில் பையன்ட்டுனா அதுக்கடுத்த உன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட நீங்கள் கேட்பீங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இப்போ எல்லாமே வந்து ஸ்மால் ஃப்ரெண்டும் கிடையாது, கீழேயும் பீட்ஸ் கிடையாது அப்படின்னும் போது நெக்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய பிக் ஃப்ரெண்ட், அதாவது 10 வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ஸ்மால் ஃப்ரெண்ட் பிக் ஃப்ரெண்ட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அபாகஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க, அதாவது நம்பர் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஃப்ரெண்ட் அண்ட் நம்பர் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய பிக் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிட்டோம். அவங்கள எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றதும் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா. அதாவது பீட்ஸ் அவைலபிளாக இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அது கூட இந்த ஆர்டரில் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் ஃப்ரெண்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். இஃப் இன் கேஸ் ஸ்மால் ஃப்ரெண்ட் அவைலபிளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்ததாக இருக்கக்கூடிய பிக் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸை தான் நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவாக க்ரியேட் பண்ண போகிறோம். அதாவது யூஸ் பண்ணணுன்றது தெரியும்,
இதை யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள், 1 ஆட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், 2 ஆட் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது 1 ஆட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பீட்ஸ் இல்லைனா எப்படி, 2 ஆட் பண்ணுறதுக்கு பீட்ஸ் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனி ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை எல்லாமே நீங்கள் தான் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த கதை ஒன்றும் கிடையாது, நம்ம தமிழ் புக்கிலலாம் முன்னாடி நம்ம படித்தது தான். அதாவது நாங்கள் படிக்கும்போது இருந்தது, இப்போ நீங்கள் படிக்கும்போது அது இருக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ கதையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒன்று வந்து ராமும் இன்னொன்று வந்து சோமு. இந்த ரெண்டு கேரக்டர் அந்த கதையில் இருக்கும். எல்லாம் இப்போ இந்த பேர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த ராமுன்றவர் ஒரு என்ன சொல்லுது, ஒரு குட் கேரக்டர், ஒரு நல்ல பையன் அப்படின்ற மாதிரி. தென் சோமு வந்து அதுக்கு ஆப்போசிட், அதாவது கெட்ட பையன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே நல்லது கெட்டது அப்படின்றது வேணாம், ஆப்போனண்ட்டுன்னு வச்சுக்கோம். அதாவது ஆப்போனண்ட்டுன்னா எதிரியெல்லாம் கிடையாது, உங்கள் எதிர்த்து சில இப்போ ஒரு விளையாட்டுனா எதிரில் ஒருத்தர் விளையாடுவார் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே ஆட் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன் ஆட் ஆர்டர் அப்படின்னா, ஆட் பண்ணும்போது பீட்ஸ் இல்லைன்னா எப்படி அந்த ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். ஒருவேளை மைனஸ் பண்ணும்போது இல்லைன்னா அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லெஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆட் ஆர்டர் தான். அதில் எந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம 5, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி பிக் ஃப்ரெண்டுக்கும் இருக்குது, அதுலேயும் ஆட் ஆர்டர் இருக்கும், அதுலேயும் லெஸ் ஆர்டர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெண்டு நம்பர்ஸ் இங்கே எழுதியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே யூ அப்படின்னா அதாவது நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய விஷயம் 1 இருந்தால், நம்பர் 1 இருந்ததுன்னா. அண்ட் நடுவில் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏன் இப்போ நான் 4 நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த 4த்திலுமே ஸ்மால் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டு வந்து 5 போட்டாச்சு. இப்போ 1 நீங்கள் அப்படின்னா 4 வந்து உங்கள் ஆப்போனண்ட். இந்த 1-4 எப்படி சார் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, இந்த 5 தான் நான் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 and 4 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிடைச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி அந்த 5 அப்படின்ற நம்பரை வந்து டிஃப்ரெண்ட் வேயில் நான் பிரித்து போட்டிருக்கேன். இதுதான் விஷயம். 2+3 ஆல்சோ 5 வரும், 3+2 5 வரும், 4+1 5 வரும். நான் ஆல்ரெடி சொன்ன ராமு சோமு கதையை இப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க. பட் ராமு சோமு அப்படின்றது குட் கேரக்டர் பேட் கேரக்டர் அப்படின்றத விட்டுட்டு, குட் கேரக்டராக இருக்கக்கூடியதை ப்ளஸ் அப்படின்னு வச்சுட்டு, அண்ட் அதுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய சோமுவோட கேரக்டரை மைனஸாக வச்சுக்கோங்க. அதாவது குட் நல்லது கெட்டதுன்றதை நம்ம விட்டுருவோம், ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு மட்டும் எடுத்துப்போம். ஒரு வீட்டெல்லாம் கூட சொல்லுவாங்க இல்லையா, அதாவது நல்லா படிக்கக்கூடிய பசங்க கூட சேர்ந்தால் நீயும் நல்லா தான் படிப்ப, நல்ல பையனோட சேர்ந்தால் நீயும் நல்லவனாக தான் இருப்ப, கெட்ட பையனோட இருந்தால் நீ அப்படி தான் இருப்பேன்றது ஒன்று. ஸோ இதைத்தான் நம்ம இங்கே கொஞ்சம் ஃபார்முலாவாக அப்ளை பண்ண போகிறோம். யூ ஆர் த ப்ளஸ், நீங்கள் ப்ளஸ் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஆல்சோ ப்ளஸ். நீ ப்ளஸ்ன்னா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ்ஸு தான். பட் உனக்கு ஆப்போனண்ட்டாக இருக்கக்கூடிய என்னவாக இருப்பான், மைனஸாக தான் இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி நீ மைனஸ் அப்படின்னா உன் ஃப்ரெண்டும் மைனஸ், பட் உன்னோட ஆப்போனண்ட் ப்ளஸ்ஸாக இருப்பான் இல்லையா. ஸோ இப்போ பாரு, இது ஆட் ஆர்டர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதாவது 5 ப்ளஸ் தான் பண்ண போகிறோம். 5 ப்ளஸ் பண்ணோம்னா இது யூன்னு சொல்லியாச்சு. இப்போ நீ ப்ளஸ் அப்படின்னா ஃப்ரெண்டும் என்னது ப்ளஸ், பட் யுவர் ஆப்போனண்ட் மைனஸ். ஸோ நீ ப்ளஸ் அப்படின்னா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ், உன் ஆப்போனண்ட் மைனஸ். அதாவது ப்ளஸ் 1 பண்ண வேண்டிய இடத்துல பீட்ஸ் இல்லைன்னா 5 ப்ளஸ் பண்ணிவிட்டு 4 மைனஸ் பண்ணணும். இந்த ஃபார்முலாவை தான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். யூ ஆர் த ப்ளஸ் மீன்ஸ் யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ ப்ளஸ் அண்ட் யுவர் ஆப்போனண்ட் இஸ் மைனஸ், ரைட். தென் இதுக்கு ஒரு ஈக்குவல் சிம்பிள் நான் இங்கே போடுறேன். இது ஏன் போடுறேன் அப்படின்னா, ப்ளஸ் 1 பண்ணுறதுக்கு ஈக்குவலான விஷயம்தான் ப்ளஸ் 5-4 அப்படின்றத இங்கே காமிச்சிருக்கேன். இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து இந்த ரைட் ஹேண்டில் வந்து 5 2 ரூபா காயின் இருக்குன்னு வச்சுப்போம். அதனோடய வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா இல்லையா. இப்போ என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து 2 5 ரூபா காயின் இருக்குது. அதே ஒன்று கேட்டால் அதுவும் 10 ரூபா தான், 2 1 தான் இல்லையா. பட் என்கிட்ட இருக்கிறது இங்கே 2 ரூபா காயினாக 5 இருக்குது, இங்கே 5 ரூபா காயினாக 2 இருக்குது. ஸோ அதே மாதிரி விஷயம் தான் இந்த ஈக்குவல்ன்றது ப்ளஸ் 1 தான் நம்ம பண்ண போகிறோம். ப்ளஸ் 1 பண்ணுறதும் 5 ஆட் பண்ணிட்டு 4 மைனஸ் பண்ணுறதும் 1 தான், ஈக்குவலான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி இங்கே காமிச்சிருக்கு, அவ்வளோதான். அதுக்காக தான் அந்த ஈக்குவல் சிம்பிள் போகிறோம். தென் ஆஸ் இட் இஸ் சேம், நம்பர் 2க்கு வந்துட்டோம். 2 ஆட் பண்ணும்போது பீட்ஸ் இல்லைனா, அதாவது நீ தான் அந்த 2 அப்படின்னு வரும்போது நீ ப்ளஸ்ஸு, ஆட் பண்ணும்போது அப்படின்றத தான் அங்கே ப்ளஸ் போடுறோம். மைனஸ் பண்ணும்போது அப்படின்னா அங்கே மைனஸ் போட்டுக்கோங்க சரிங்களா. இப்போ ஆட் ஆர்டர் தான் நம்ம பார்க்குறோம், அதனால் எல்லாமே ப்ளஸ்ஸு தான். யுவர் ப்ளஸ், யுவர் ஃப்ரெண்ட் ஆல்சோ ப்ளஸ், யுவர் ஆப்போனண்ட் மைனஸ். அண்ட் யுவர் ப்ளஸ் மீன்ஸ் நீ ப்ளஸ்ஸுனா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ்ஸு தான்,
ஆப்போனன்ட் மைனஸ் அதே தான் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இங்கே ஒரு ஈக்குவல் சிம்பிள் போடுறோம் தென் மைனஸ் இப்போ இந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ ப்ளஸ்ஸுனா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ் தான் ஆப்போனன்ட் மைனஸ் தான் இந்த ஆப்போனண்ட்டை எப்படி கண்டுபிடிச்சோம் ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் இந்த நம்பர் அதாவது ஃபைவ் என்ற நம்பரை தான் நான் பிரித்து போட்டிருக்கேன் இல்லையா ஸோ அதே மாதிரி ஆட் ஆர்டருக்கும் சாரி லெஸ் ஆர்டருக்கும் அதே தான் பிக் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அதே தான் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறந்து போகாது திரும்ப ஒரு முறை சொல்கிறேன் நீ ப்ளஸ்ஸுனா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ் ஆப்போனண்ட் மைனஸ் நீ ப்ளஸ்ஸுனா உன் ஃப்ரெண்டு ப்ளஸ் ஆப்போனண்ட் மைனஸ் இதே மாதிரி வரும் ஒருவேளை லெஸ் ஆர்டருக்கு எப்படி வரும் அப்படின்னா நீ மைனஸ் அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டும் மைனஸ் உன்னோட ஆப்போனண்ட்டு ப்ளஸ்ஸாக வருவார் ஸோ இதுதான் நம்ம இந்த ஃபார்முலாவை இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதை எப்போவுமே உங்கள் மைண்டில் இருக்கும் ப்ளஸ் நீ ப்ளஸ்னா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ் ஆப்போனண்ட் மைனஸ் அப்படின்றது உன் மைண்டில் இருக்கட்டும் இதை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை வந்து க்ரியேட் பண்ணணும் க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்க்கு பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம ஸ்மால் ஃப்ரெண்டோட ஆட் ஆர்டர் அந்த ஃபார்முலா எப்படி க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்த்தோம் இல்லையா ஆஸ் இட் இஸ் சேம் அதே மாதிரி தான் பிக் ஃப்ரெண்டோட ஆட் ஆர்டர் அதாவது ஸ்மால் ஃப்ரெண்டோட லெஸ் ஆர்டர் நான் உங்களுக்கு சொல்லித்தரல ஆட் ஆர்டர் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி லெஃப்ட் ஆர்டர் நீங்கள் தான் பண்ணணும் இப்போது பிக் ஃப்ரெண்டோட ஆட் ஆர்டர் வந்து நான் சொல்லி கொடுத்துட்றேன் அதனோட லெஸ் ஆர்டர் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஸ் இட் இஸ் சேம் இங்கே ஒன் போட்டிருக்கு அங்கே நைன் போட்டிருக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய டென் எல்லாமே ஏன் அப்படி போட்டிருக்குன்னா எல்லாமே பிக் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதாவது ஒன் ஆட் பண்ணும்போது பீட்ஸ் இல்லைன்னா டென் ஆட் பண்ணிவிட்டு நைனை மைனஸ் பண்ணணும் இதுதான் வந்து கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம யூஸ் பண்ண மெத்தட்ஸ் மூலமாக இந்த ஃபார்முலாவை நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த ஒன்று நைன் எப்படி வந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த டென்னை தான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன் ஒன் நைனாக போட்டிருக்கு டூ எயிட் த்ரீ செவன் இங்கே பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் நைன் வரையும் வரும் அங்கே அப்படியே ரிவர்ஸில் போகும் ஸோ இதை வந்து இந்த மாதிரி யாரும் மனப்பாடம் பண்ணிக்கக்கூடாது ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி வருது அங்கே நைன்லேருந்து ஒன் வரையும் வருது அப்படி நீங்கள் மெமரியெல்லாம் பண்ணிக்கக்கூடாது இதுக்கு பதிலாக நீங்கள் இதை க்ரியேட் தான் பண்ணணும் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் சரிங்களா சப்போ டென் போட்டிருக்கோம் இந்த டென்னை தான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும் அது எப்படி தெரியலனாலும் செவன் ப்ளஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா டென் வரும் நைன் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணாலும் டென் வரும் இந்த நம்பரோட எந்த நம்பர் இந்த நம்பர் டூ அந்த நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் டென்னு தான் இல்லையா ஸோ அதை தான் நான் ஸ்பிட் பண்ணி போட்டிருக்கேன் லிசன் நான் ஆல்ரெடி சொன்ன கதை தான் நீ ப்ளஸ்ன்னா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ் உன்னோட ஆப்போனண்ட் மைனஸ் இப்போ இங்கே யார் நீங்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இதுதான் நீ அதாவது இந்த நம்பரெல்லாம் நீங்கள் அப்படின்னா இந்த டென் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா இப்போ இங்கே வந்து பிக் ஃப்ரெண்டு வந்திருக்கு முன்னாடி வந்து ஸ்மால் ஃப்ரெண்ட் இருந்தது அண்ட் இது எல்லாமே யாருன்னா உங்களோட ஆப்போனண்ட் இல்லையா இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதுன்னா போதும் இப்போ நம்ம போடுவோமா நீ ப்ளஸ் அப்படின்னா உன் ஃப்ரெண்டும் ப்ளஸ்ஸு தான் உன்னோட ஆப்போனண்ட் மைனஸ் இங்கே ஒரு ஈக்குவல் சிம்பிள் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நீங்கள் ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோங்க இது ஏன் அப்படின்னா ப்ளஸ் ஒன் பண்ணுறதும் டென்னை ப்ளஸ் பண்ணிவிட்டு நைனை மைனஸ் பண்ணுறதும் ஒன்று தான் இதுவும் அதுவும் ஒன்று தான் அப்படின்றத நான் போன அதாவது ஸ்மால் ஃப்ரெண்ட் பண்ணும்போதே இந்த அஞ்சு ரூபா காயின் வச்சு ரெண்டு ரூபா காயின் வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அதே மாதிரி தான் செகண்ட் ப்ளஸ் டூ பண்ணும்போது பீட்ஸ் இல்லைன்னா டூவை ஆட் பண்ணிவிட்டு டூக்கு பதிலாக டென்னை ஆட் பண்ணிவிட்டு எயிட்டை மைனஸ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டுக்கோங்க ஸோ இப்படியே தான் ப்ளஸ் த்ரீ பண்ணும்போது பீட்ஸ் இல்லைன்னா ப்ளஸ் டென் பண்ணிவிட்டு மைனஸ் செவன் பண்ணணும் தென் ப்ளஸ் ஃபோர் பண்ணும்போது பீட்ஸ் இல்லைன்னா ப்ளஸ் டென் பண்ணிவிட்டு மைனஸ் சிக்ஸ் பண்ணணும் இந்த ஈக்குவல் சிம்பிள் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அப் டு நான் இதுவரையும் ஃபுல்லாக முடிச்சிடுறேன் இல்லைனா நான் இங்கே இங்கேயோடு ஸ்டாப் பண்ணுறேன் இந்த ஃபைவோடு ஸ்டாப் பண்ணுறேன் இப்போ பிக் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆர்டர்ஸ் அது வந்து இன்னொரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது இதை நீங்கள் எங்கே ப்ளஸ் வரணும் எங்கே மைனஸ் வரணும் நீங்கள் தான் போடணும் அண்ட் இந்த பிக் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதே மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே லெஸ் ஆர்டர் வரும் லெஸ் ஆர்டர்னால் இங்கே மைனஸ் நீ மைனஸ்னால் உன் ஃப்ரெண்டும் மைனஸ் தான் உங்களோட ஆப்போனண்ட் ப்ளஸ் அதாவது மைனஸ் பண்ணும்போது பீட்ஸ் இல்லைனா அதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணுறது எப்படின்னு நான் அப்படின்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட் இந்த அபாகாஸோட ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்க்குங்க நான் இதை விடுறது இந்த சிக்ஸ் செவன் எயிட் நைன் அதாவது ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் நைன் நானே ப்ளஸ்ன்னு சொல்லிவிட்டேன் இது இல்லாமல் மைனஸ் இருக்குது லெஸ் ஆர்டர் இருக்குது அந்த லெஸ் ஆர்டர் ஒன்லேருந்து நைன் வரையும் இருக்கும் இது இல்லாமல் ஸ்மால் ஃப்ரெண்டுக்கு ஒரு லெஸ் ஆர்டர் இருக்குது ஒன் டு ஃபோர் வரைக்கும் அதில் ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்குது அண்ட் இதில் ஒரு நைன் ஸ்டெப்ஸ் இருக்குது இந்த லெஸ் ஆர்டராக இருக்கக்கூடிய ஃபார்முலா வந்து நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிட்டு வரணும் உங்களோட வீட்டில் வந்து அதை உட்காந்து இங்கே மைனஸ் வந்தால் ஃப்ரெண்டுக்கு என்ன மைனஸ் வரணும் இல்லை ப்ளஸ் வருமா அப்படின்றது நீங்கள் தான் போட்டு எடுத்துகிட்டு வரணும் இதுக்கப்புறமும் ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது
ஒருவேளை ரெண்டுமே அவைலபிளாக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தான், எப்பயாவது ஒன்ஸ் தான் வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அண்ட் மூணாவது நான் சொன்ன காம்பினேஷன் ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது, இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் வீட்டில் பண்ணிட்டு வரணும். இது பிக் ஃப்ரெண்டோட ஆட் ஆர்டர். நான் கேட்குறது பிக் ஃப்ரெண்டோட லெஸ் ஆர்டர் நீங்கள் பண்ணணும், அண்ட் ஸ்மால் ஃப்ரெண்டோட லெஸ் ஆர்டரும் நீங்கள் பண்ணணும். அண்ட் பிக் ஃப்ரெண்ட் ஆட் ஆர்டர்லேயும் இங்கே ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் விட்டுருக்கேன், இதையும் நீங்கள் வீட்டில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்யூ.